லேப்ல போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளி லேப்ல போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் செக் பண்ணும்போது 278 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு எடுக்கும்போது 392 இருந்தது. அப்பவும் எனக்கு வந்து சுகர் குறைஞ்ச மாதிரி தெரியல. மறுபடி என்ன பண்ண உணவு வகைகளையும் மற்றதையும் குறைச்சிக்கிட்டு வந்தேன். அப்புறமா இன்னொரு ட்ரிப் ஒரு 2-3 மாதம் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணேன். அப்பவும் போகும்போது 300 278 இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு இடையில நண்பர் என்னுடைய நண்பர் ரிலேஷன்ஷிப்பும் கூட என்னுடைய லீடர் ஜெபராஜ் மூலமாக வந்து இந்த நோடி ஜூஸ் எனக்கு கிடச்சிது. இது ஒரு பெரிய நல்ல ப்ராடக்ட்டு, இந்த ஜூஸ் ஒரு நல்ல ஜூஸாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்கல. உடனே நான் வாங்கிக்கிட்டேன், காசு கொடுத்து வாங்கிக்கிட்டேன். வாங்கிக்கிட்டு சரி நீங்கள் சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்னை கன்சல்ட் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லி நான் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி எடுத்த உணவு வகைகளை வந்து சவாலாக எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சி முட்டையை 2 முட்டையாக சாப்பிடுவேன் ஆம்லேட் போட்டு. அப்புறம் சுகரு காஃபியில் சுகரில் வந்து அதிகமாக என்ன நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி சேர்ப்பனோ அதே மாதிரி சேர்த்துக்கிட்டேன். நான்வெஜ்ஜையும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என்னென்னா இது பெரிய ஒரு விஷயம், இதுக்கு நம்ம சவாலாக மற்றவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுனால இதை எடுத்து நார்மலாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு கடைசியாக நான் வந்து இது செக் பண்ணும்போது நார்மல் வந்து 97 அதிகபட்சம் 153. இதை பார்த்ததுமே எனக்கு பெரிய சந்தோஷம் ஆகிப்போச்சு. அடுத்து மிஸ்ஸஸ் மேரி புஷ்பம் அவர்கள். ஐ அம் ஒர்க்கிங் அஸ் எ ஸ்டாஃப் நர்ஸ் இன் கார்பரேஷன் ஆஃப் சென்னை. என்னுடைய எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சப் மாண்டிபிளில் ஒரு 3 நோடு இருந்தது. அந்த நோட் பயாப்சி பண்ணி பார்த்தா வந்து 2 benign node 2 malignant node, அதாவது கேன்சர் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல டைப், அவங்க ஃபேமிலியிலே இவங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கமிட்டு சென்னை மெடிக்கல் காலேஜ் அங்கே இங்கே எல்லாம் போனோம். அப்போ நான் கடவுள்கிட்ட சொன்னேன், நிறைய காலேஜஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் பிளேசஸ் இருக்குது, உச் பிளேஸ் ஐ ஹாவ் டு கோ, நீங்கள் தான் என்னை கைட் பண்ணோன்னு கடவுள்கிட்ட ஒரு கைடன்ஸோடு ராய் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் தேனாம்பட்டில் அங்கே போனோம். அவங்க வந்து பார்த்து சொன்னாங்க, டாக்டர் ராய் இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல், ஒரு மாண்டிபிள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போல வந்து டாக்டர் ராஜாமன் வந்தாங்க, அவங்க சொன்னாங்க 2 mandibles ரிமூவ் பண்ணணும், பிகாஸ் மேலிகின்ட்டு இட் வில் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நாங்கள் 1 minute ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்போவுமே கடவுளை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நோக்கி பார்ப்போம். கடவுளை நாங்கள் என்ன பண்ணோம் வந்துச்சு, என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, தகப்பனுக்கு இப்போவுமே 2 mandibles இந்த போனே எடுத்தான், சின்ன பிள்ளைலேயே இந்த பிள்ளைங்க பார்த்து ரொம்ப வேதனையில் வாழ்வாங்களே தகப்பனே, எங்களுக்கு இந்த சாத்தியம் வந்து அந்த பாதையில் நாங்கள் போய்க்கவே முடியாது, வேண்ட வெட்டா பார்த்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி நான் பிட்டி போதாமல் நின்றுனேன். இம்மிடியேட்டாக த 2 doctors ஆப்ரேஷன் டேட்லேருந்து வந்தாங்க, வெளியே வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நோ நோய் நீட் டு டூ த சர்ஜரி, யூ கிவ் கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் தெரப்பின்னு சொன்னாங்க. இப்போ என்னுடைய சிஸ்டர் அஸ்ஸாமில் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சு, நான் என்ன பண்ண, ஐ கேன் நாட் கோ த்ரூ திஸ் பாத், என்ன பண்ணோம், ஹீஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். அவங்க சொன்னாங்க அஸ்ஸாமில் கூட நிறைய பேஷன்ஸ் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, they don't have the medical facilities there, they are eating only noni dhan saapraanga, noni sonanga. நான் சொன்னேன் நான் தமிழ், அது தமிழ்நாட்டில இருந்து தான் அங்க வருது அப்படி சொன்னாங்க. அடையார் சம்திங் தே செட் அ பிளேஸ் அப்படியே. நான் இவ்வளவு நாள் சென்னையில 15 years மேல இருக்கேன், எனக்கு அதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையே. நீ அப்ப எங்க சிஸ்டர் சொன்னாங்க நோனி குடு நோனி குடு அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய சிஸ்டர்ல ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த நோனி பழத்தை நீங்க வாங்கி கொடுங்க, இட்ஸ் த பெஸ்ட் ஃபார் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி. எனிவே நாங்க அந்த டாக்டருடைய, அங்க ஏன்னா பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு கடவுள் சொல்லியிருக்காரு, அந்த டாக்டருடைய ஆலோசனை 33 sittings ரேடியேஷன் தெரப்பி இங்க கொடுத்தோம். 6 cycles ஆஃப் கீமோ தெரப்பி, ஒவ்வொரு கீமோ தெரப்பி 3 days செத்து பிழைப்பாங்க, வாமிட்டிங் கிக் ஆஃப், அவங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியும், ஃபுல்லாக அல்சரேஷன் ஆகிப்போச்சு. இப்போ அந்த நோனியை தான் வாங்கி நம்ம கொடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கல, அவங்களுக்கு எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கல, நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து கொடுத்ததை உடனே அந்த WBC கவுண்டு 5000, 4000, 3000, 2000 மாறிட்டு இருந்தது. இப்போ நோனி இந்த டோனிக் கொடுத்ததுலேருந்து WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிருக்கு. ஆப்ரேஷனே இல்லாமல் இந்த செகண்டரி ஆசிஸ் மேலிக்னன்ட் கேன்சர் குணமாக்குறதுக்கு
வந்து இந்த நோனி ரொம்ப அந்த டோனிக் எங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிராக்கு ஈவன் தோ ஐ அம் எ ஸ்டாஃப் நர்ஸ் ஐ அம் எ வீசிங் பேஷண்ட் மார்னிங் எழும்பனே ஒரு 20 50 டைம்ஸ் ஸ்னீசிங்கா இருக்கும் ஃபாலோட் பை எனக்கு வீசிங் வந்துரும் இப்போ எங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா ஆயிடுச்சு சொன்னா ஐ அம் ஆல்சோ ட்ரை டு ட்ரிங்க் 3 மந்த்ஸா குடிச்சிட்டு இருக்கேன் ஐ டோன்ட் டேக் எனி டேப்லெட்ஸ் சார்பட்ட